ஸ்டின்னி ஜூனியரோட வழக்கை இவ்வளோ வேமா விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன? ஒரு 14 வயசு பையன் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்ப அந்த வழக்கை ஒரு மாதத்திலேயே விசாரித்து தண்டனையும் கொடுக்குறாங்க. 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பையன் நிரபராதின்னு சொல்கிறாங்க. எப்படி? 2013 மேனிங் நகரத்தில் 24 வயதான மேட் பர்ஜஸ்னு ஒரு வழக்கறிஞர் தவறாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கருப்பினத்தவருக்காக வாதாடினார். இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக மேட்டுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு தீனி போட நினைச்சாரு மூத்த வழக்கறிஞராக இருந்த ஸ்டீவ் மெக்கன்சி. காலத்தால் புதைக்கப்பட்ட ஒரு வழக்கை மேட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தண்டனை பெற்ற கருப்பினத்தவருக்கு ஆதரவாக வாதாடின மேட் பர்ஜஸ்க்கு ஸ்டின்னி ஜூனியரோட வழக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சது. ஸ்டின்னி ஜூனியரோட வழக்கில் அவரோட சகோதர சகோதரிகளை தவிர்த்து அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. ஸ்டின்னி ஜூனியர் கொல்லப்பட்டு 70 வருஷங்கள் ஆனதால் மரபணு ஆதாரங்களுக்கு கூட வாய்ப்பில்லை. ஸ்டின்னி ஜூனியரை அவ்வளோ வேமாக கொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியோட வழக்குகளோட கோப்புகள் தூசி தட்டி எடுக்கப்பட்டுச்சு. கார்மன் மல்லனுங்கிற ஒரு நீதிபதி தலைமையில் நீதிமன்றம் கூடுது. ஸ்டின்னி ஜூனியரோட சகோதர சகோதரிகள் சாட்சியங்கள் சொல்கிறாங்க. இந்த விசாரணை 2 நாட்கள் நடக்குது. 3வது நாள் தீர்ப்பை வாசித்தாரு நீதிபதி மல்லன்ஸ். எல்லா காலங்கள்லையும் நம்மளோட வரலாறுகளை மீண்டும் அவதானித்து இழைக்கப்பட்ட அநீதிகளை பரிசீலிக்க காலம் நம்மளை வேண்டுது. ஒரு தனி நபருக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்படுற உரிமை பறிக்கப்படுறதை விட பெரிய அநீதி எதுவும் இருக்க முடியாது. ஸ்டின்னி ஜூனியருக்கான தீர்ப்பை வெள்ளை இன நீதிக்குழுவோட முடிவுக்கு விட்டது தவறு. கொல்லப்பட்ட சிறுமிகளோட தொடர்பில் இருக்கிற நபரோட அந்த நீதிக்குழு அமைக்கப்பட்டது மாபெரும் பிழை. ஸ்டின்னி ஜூனியரோட வழக்கு முறையாக விசாரிக்கப்படலை. அவருக்கு இழைக்கப்பட்டது கொடூரமான அநீதின்னு தீர்ப்பை வாசித்து முடித்தாரு. ஸ்டின்னி ஜூனியரோட குடும்பம் அழுகிறாங்க. முல்லின்ஸ் தீர்ப்பை வாசிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். கொல்லப்பட்ட சிறுமிகளோட தொடர்பில் இருக்கிற நபரோட அந்த நீதிக்குழு அமைக்கப்பட்டது மாபெரும் பிழைன்னு. யார் அந்த நபர்? அந்த சிறுமிகளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? அவர் தான் ஜார்ஜ் பர்க் சீனியர். 1944 அல்கொலு கிராமத்தில் ஜார்ஜ் பர்க்குங்கிற பெயரில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஜார்ஜ் பர்க் சீனியர், இன்னொருத்தர் ஜார்ஜ் பர்க் ஜூனியர், சீனியரோட பையன். ஜார்ஜ் பர்க் சீனியர் தான் அல்கொலு கிராமத்தில் இருந்த மரம் அறுக்கிற ஆலையோட முதலாளி. ஜூனியரையும் ஏமியையும் கடந்து பெட்டியும் மேரியும் போகும்போது அவங்க பக்கம் ஒரு ட்ரக் போயிருக்கு. அந்த ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு போனது வேற யாரும் இல்லை, ஜார்ஜ் பர்க் ஜூனியர் தான். மரங்களை இறக்கி போட ட்ரக்கில் போய்கிட்டு இருந்தவன் அந்த சிறுமிகளை பார்த்ததும் ட்ரக்கை நிப்பாட்டியிருக்கான். அவங்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதா கேட்டிருக்கான். சிறுமிகளும் கூட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியலை. சமூகத்தில் தனக்கு இருக்கிற செல்வாக்கால் அந்த வெள்ளை இன நீதிக்குழுவில் இடம் பிடிக்கிறாரு ஜார்ஜ் பர்க் சீனியர். அந்த வெள்ளை இன நீதிக்குழுவோட பரிந்துரையில் 10 நிமிடங்களில் தீர்ப்பு வாசிக்கப்படுது. கடைசி நாள் வருது. ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமூகத்தில் நீதின்னு சொல்லப்படுற ஒரு பொய்யால் ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியரோட உயிர் மின்சாரத்தால் பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியர்கிட்ட உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தரோம், இந்த குற்றத்தை ஒத்துக்கன்னு அதிகாரிகள் கேட்டதாகவும் சில தகவல் சொல்லுது. ஒரு 14 வயசு பையனுக்கு இந்த மாதிரி நடந்தது வேதனையாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த பையனை பற்றியும் இந்த கேஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.